பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் பொருத்தனை செய்தால் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பொருத்தனை பண்ணிட்டையா, அது என் தகப்பனார் செய்ய விடாம தடுத்துட்டாரே, அது பாவமா? இன்றைக்கு என் மனதை உறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பொருத்தனையை குறித்து அநேக காரியங்கள் எனக்கு விளங்கலை, சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க. உங்கள் பேரையோ உங்கள் ஊரையோ நான் சொல்லக்கூடாது, ஏன்னா ஒருத்தருடைய பேரையும் பிரஸ்தாபப்படுத்துவது நல்லதல்ல. ஏன்னா வேதமே சொல்லுது, ஒருத்தர் கொடுத்தா கூட அவங்க பேரை விளம்பரப்படுத்தக்கூடாது, ஏன்னா கொடுக்கிறது கர்த்தருக்கும் அவங்களுக்கு உரியது. அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் தர்மம் செய்யும் போது கூட பிறர் காண வேண்டும் என்று தாரை ஊதி உதிக்காதீங்க. உன் தர்மம் அந்தரங்கமாக இருக்கணும் அப்படின்னார். பொருத்தனையும் நம்ம யாரும் என்ன பத்து பேரை கூட்டி வச்சா பண்ணுறோம் கிடையாது. தனிப்பட்ட நிலையிலே தம்முடைய மனதுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும், அதுதான் பொருத்தனை. தெய்வத்தோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கை தான் பொருத்தனை என்று சொல்லப்படுகிறது. அந்த பொருத்தனை குறித்து தான் உங்களோடு நான் பேசி வருகிறேன். அதற்கு ஆதாரமாக திரும்பவும் நான் சொல்லுவேன், உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி எடுத்து உபாகமம் 23:21-23 இந்த மூன்று வசனங்களை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்லுங்க, அதெல்லாம் எடுத்துட மாட்டோமா, மீங்க நீங்கள் எடுத்துடுவீங்க, நான் சொல்கிறது தப்பா ரைட்டா அதையாவது பார்க்குறக்காவது நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உன்னுடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் வேகமாக எந்திரிச்சு போய் எடுத்து உபாகமம் 23:21-23 வரை உள்ள வசனத்தை திருப்பி வச்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுவான். ஜீவன் பின்னவரே, என்னோடு எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் பின்னவரே, என்னோடு எழுந்தவரே, என்னை எல்லோ வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க தந்திடுவாரே, என்னை எல்லோ வழி நடத்துவாரே, சந்திக்க பல்லிடுவாரே. கேசு போதுமே ஒரு கேசு போதுமே, எந்த தயிலுமே என்னை தயிலுமே, எந்த படிநிலை கேசு போதுமே. இடங்களில் மேலிடுவா, அமர்ந்த தண்ணீரண்டை தளத்திடுவா, இடங்களில் மேலிடுவா, அமர்ந்த தண்ணீரண்டை தளத்திடுவா, ஆத்துமாவை நிலம் தேடிடுவா, மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவா, ஆத்துமாவை நிலம் தேடிடுவா, மரண பள்ளத்தாக்கில்
மனசில் சோதனை தெருகிட்டாலும் சோது போகாமல் செல்லவில்லாசில் சோதனை பெருகிட்டாலும் சொல்லு போகாமல் செல்லவே ஒன்சகின் போல் பெருகிட்டாலும் சொல்லு போகாமல் செல்லவே உலகம் பாமிசம் அழகிட்டாலும் அழகிடாமல் உள்ளேறவே உலகம் பாமிசம் அழகிட்டாலும் அழகிடாமல் உள்ளேறவே மனிதர் எல்லை கைவிட்டாலும் பாபேசம் அழுகி நாடித்தாலும் மனிதர் எல்லை கைவிட்டாலும் மழுகி நாடித்தாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் தேச போதுமே தேச போதுமே என்று நளிலுமே எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்ப இங்கே வாசிக்க சொல்றேன், உபாகமம் 23 அதிகாரம் 21, 22, 23. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு, தொலைக்காட்சியில கேட்கிற உங்களுக்கு எனக்கு நல்ல கர்த்தர் ஞாபகப்படுத்துறார். ஒருவேளை நீங்களும் எத்தனையோ பொருத்தனைகளை செய்திருக்கலாம், ஆனா மறந்து போயிருக்கலாம். உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். ஏன்னா சாதாரணமா எத்தனையோ காரியத்தை மறப்போம், ஆனா ஆண்டவருடைய காரியத்தை மறந்துடக்கூடாது. ஒரு சமயத்துல ஒரு அம்மா, அவங்க பொருத்தனை பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. நான் எப்பவும் போல இந்த ஊழியத்தின் அடித்தளமே தெருவில் பிரசங்கம் பண்ணுறது தான். இப்போ உங்களுக்கு தொலைக்காட்சியில் இப்படி எப்படி நின்று இப்படி ஒரு கீபோர்டை வச்சு நான் பாட்டில் வாசித்து அப்படி பாடி ஒரு பாட்டை பாடினோடனே அப்படியே ஒரு வசனத்தை மெல்ல வைப்பேன். ஆரம்ப காலத்தில் 1992 எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய வாடாத்தான் இருந்துச்சு. அதன் மத்தியில் தான் அந்த ஊழியத்தை ஆரம்பித்த ஒன்றுமே கிடையாது. வசனத்தை தவிர வேற ஒன்றும் என்கிட்ட இல்லை. நம்பி வந்தேன், ஆனால் கர்த்தர் எழுப்பினார். ஏன்னா அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்பி வந்தேன். அவர் எனக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு, மிக ரொம்ப சுருக்கமான ஒரு வாக்கு தான். யாத்ராமா 20, 24 மிக அழகாக எழுதியிருந்தார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவ்வளவுதான். நான் கேட்டேன், ரெண்டு கண்ணும் தெரியாத எப்படி நீங்க வந்து ஆசீர்வதிப்பீங்க, நான் எப்படி போவேன்? ஏசாயா 42:16 குருடரை அறியாத வழியிலே நடத்துவேன், தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு போவேன், இருளை வெளிச்சமாக்குவேன், கோணல்களை செவ்வையாக்குவேன், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து நான் கைவிடாதிருப்பேன் என்று சொன்னார்.
இப்படி கொடுத்த வாக்கை நம்பித்தான் நான் சாதாரணமாக அப்படி கீபோர்டை வச்சுக்கிட்டு போய் ரொம்ப ஒன்றும் யோசிக்க மாட்டேன். அப்படியே கீபோர்டு ஆன் பண்ண உடனே அப்படி பாடு அப்படி பாடி கடல் வட்டினாலும் ஏத்து அன்பு கடல் வட்டானம்மா அசுவி கடல் வட்டினாலும் ஏத்து பாச கடல் வட்டானம்மா அரபி கடல் வட்டினாலும் ஏத்து அன்பு கடல் வட்டானம்மா அசுவி கடல் வட்டினாலும் ஏசு பாச கடல் வட்டாரம்மா உள்ள நெஞ்சுக்குள்ளே கேசு வருவா பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவா உள்ள நெஞ்சுக்குள்ளே கேசு வருவா பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவா அதவி கடல் வட்டினாலும் ஏசு அன்பு கடல் வட்டாரம்மா அசுவி கடல் வட்டினாலும் ஏசு பாச கடல் வட்டாரம்மா நீ அவரில் நம்பிக்கை வைத்திடுவா அவர் உன்னையும் அவரில் நம்பிக்கை வைத்திடுவாய் அவர் உன்னையும் செய்திடுவார் கந்தருக்குள் மன மகிழ்ச்சிக்குள் உன் வேண்டுதலை நிலம் கேட்டிடுவார் அவர் கேட்டவுடன் தம் துன்பங்களை வந்து தாங்கிடுவாள் நெஞ்சுக்குள்ளே கேசு வருவா பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவாள் நெஞ்சுக்குள்ளே கேசு வருவா பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவா அரபி கடல் மன்னினாலும் அன்பு கடல் வட்டாரம்மா அசுவி கடல் வட்டினாலும் ஏசு பாச கடல் வட்டாரம்மா என் உள்ளம் இறைவன் இல்லம் என் உயிரும் அமரில் வடிவோ இந்த வாழ்க்கையிலும் என் தேவனவன் என்று எனக்கு துணை பாடுகின்ற இந்த வாழ்க்கையிலும் என் தேவனவன் என்று எனக்கு துணை என் தூக்குதலை அவர் கேட்டவுடன் என் துன்பங்களை வந்து தாங்குபவே தேவமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு வருவார் பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவாள் நெஞ்சுக்குள்ளே கேசு வருவா பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவாள் அரபி கடல் வட்டினாலும் கேசு அன்பு கடல் வட்டாரம்மா அசுவி கடல் வட்டினாலும் கேசு பாச கடல் வட்டாரம்மா இப்படித்தான் நின்று ஒரு வார்த்தை சொல்லு. அப்போது ஒரு அம்மா கண்ணு பார்வை மங்கி இருந்திருக்கு. நல்லா கவனிங்க, அவங்களுக்கு வயசானவங்க. அவங்க ஒரு பொருத்தனை பண்ணியிருந்திருக்காங்க. என்ன பொருத்தனை? எனக்கு ஆப்ரேஷனுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனால் 50,000-60,000 செலவாகும். ஆனால் ஆண்டவருக்கு நான் இந்த காணிக்கை அப்படியே கொடுப்பேன். அதுவும் எதுக்காக கொடுப்பேன்? இந்த கண் பார்வையற்ற சபைக்கு கொடுப்பேன். ஆண்டவர் என் கண்ணை சுகப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷனுக்கு போகவே இல்லை.
உண்மையிலே நடந்தது. இன்னைக்கு அந்த அம்மா இருக்காங்க. அவங்க அப்படியே பொருத்தனை பண்ணிட்டு பேசாம இருந்தாங்க. அந்த கண்ணுல எப்படி சுகமாச்சது தெரியாது, கம்ப்ளீட்டா சுகமாயி இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்க வாக்கு பண்ணினபடி கொண்டு கொடுத்தாங்க காணிக்க. அதுக்கப்புறம் தான் நான் முதல்ல கீபோர்டு மற்ற காரியம் அதுக்கு சொல்லப்போனா மெக்கா போன் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எல்லாம் வாங்கணும். ஏன் சொல்கிறேன், அந்த அம்மா பொருத்தனை பண்ணுறது எனக்கு தெரியாது, அவங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும். ஆனால் அதை செலுத்தணுங்கிறது அவங்க எதுக்கு பொருத்தனை பண்ணாங்களோ அப்படியே கொண்டாந்து கொடுத்தாங்க. அவங்கள கூட பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்களாம், ஏன் இதை ஒரு இடத்துக்கு கொடுக்குறத நாலு இடத்துக்கு கொடுத்தா என்ன எல்லாரும் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. அவங்க சொன்னாங்களா, இல்லை நான் எதுக்கு பொருத்தனை பண்ணனோ அதுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். வேதம் சொல்லுது உன் கொருத்தனையை கூறு போட்டக்கூடாது. எதுக்கு பொருத்தனை பண்ணமோ அதுக்கு செலவழிக்கணும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தா, ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தால் செலுத்த தாமதம் செய்யாதே. நல்ல கவனிங்க, தாமதமும் பண்ணக்கூடாது. ஆண்டவர் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருந்துடக்கூடாது. ஒரு கடன்காரனுக்கு பயப்படுவோம், ஒரு தவணைக்காரனுக்கு பயப்படுவோம், ஒரு வட்டிக்காரனுக்கு பயப்படுவோம், ஆனா கர்த்தருக்கு பயப்படுறோமா? ஏன்னா அவர் வந்து நேரடியாக பிடுங்க போறது இல்லை. தவணைக்காரனா இருந்தா ஜப்திமா, பேங்க்காரனா இருந்தா ஜப்தி பண்ணக்கலோ நோட்டீஸ் விட்டுருவாங்க. ஆண்டவர் நமக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. நீ செலுத்தணும், அது கட்டாயம். இல்லாட்டா அவர் உன்னை கேட்பார். அப்படி பொருத்தனை பண்ணிட்டு செலுத்தாம இருக்கிறதோட ரொம்ப அழகா சொன்னார், ஒன்றை நீ பொருத்தனை செய்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில், அதை நிச்சயமா உன் கையில கேட்பார். அது உனக்கு பாவம், அது உனக்கு பாவம் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமா பாருங்க, ஆதியாகமம் 28:22 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 28:22 வாசிக்க கேட்போம். அருமையான ஒரு வசனம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவனுக்கு வீடாகும். தேவரீர், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும், எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இது யார் பொருத்தனை பண்ணது? யாக்கோபு. யாக்கோபு எப்போ நாம அடிக்கடி பாடுவோம்ல, தேவனே தேவதேயம் ஆவல் பூமியல் எல்லோனோவி தேவதேயம் ஆவல் பூமியல் பாவலிய அன்பை தேத தேவனேனா கோபதண்டையும் இல்லோனோகி தேவதேயம் ஆவல் பூமியும் யாக்கோபை போல் போகும் பாதையும் போடுது பட்டே காவில் போது கல்லில் கல்லில் வாய்ந்து தூங்கினாலோ எழுதனாலும் பல்லா தேவனேனா கோபதையும் இவ்வளோனே தேவதேயம் காவல் பூமியும் இது யாக்கோபு போற பாதையில எல்லாம் இழந்து நிற்கும் போது, சொல்லப்போனா அம்மா அப்பா அனுப்பும் போது ஏதாவது கொடுக்காம அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஏசா கேள்விப்பட்டான், அத்தனை வந்து பிடிக்கிட்டு போயிட்டான். எதிர்த்து வந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட்டம், ஒரே ஓட்டம் ஓடி போய் ராத்திரி சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்போ
ஒரு கல் எடுத்து தலைக்கு வச்சு தூங்கினான். அப்படி தூங்கும் போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொன்னார். 15 வசனம் ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து. எல்லாம் கைவிட்டுட்டு போயிட்டாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்கு. என்ன வாக்கு? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காக்கிற தேவன், நான் உன்னை காக்கிற தேவன், கண்ணில் வெள்ளி போல் உன்னை காப்பே, கண்ணில் வெள்ளி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கலங்காரி மகளே, நான் உள்ளுடன் இருக்க பயமே, திகையாது கலங்காரி மகளே, நான் உள்ளுடன் இருக்க. அற்புதங்கள் நான் செய்திடுவே, அற்புதங்கள் நான் செய்திடுவே, உன்னை அதிசயமாய்ல நடத்திடுவே, உன்னை அதிசயமாய்ல நடத்திடுவே. நான் உன்னை விட்டு, நான் உன்னை விட்டு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காக்கிற தேவன், நான் உன்னை காக்கிற தேவன், கண்ணில் வழி போல் உன்னை காப்பே, உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பெத்த தகப்ப ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுத்து அனுப்பிட்டான். ஆதியாகமம் 28:5 பாருங்க. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டு ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டு அவ்வளவுதான், ஒண்ணுமே கொடுத்ததாக இல்லை. அப்படி ஒருவேளை அம்மா தெரியாம கொடுத்துட்டா கூட ஏசா ஓடியாந்து பின்னாடி கேள்விப்பட அத்தனை முடிக்கிருப்பான். ஏன்னா அவன் எப்ப இவனை பிடிப்பான்னா விட்டுட்டு ஓடியே போயிட்டான். ஓடி போய் தனித்து படுத்து இருக்கிறான். அப்ப ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் ஆகிறார். 12 வசனத்தை பாருங்க. ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், தூளை போல இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். 4 திசைகளிலும் நீ பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் என்ன செய்ய உன்னை காத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வர உன்னை கைவிட மாட்டேன். அழகா பாடுறாங்களே. யார் இல்லை கைவிட்டாலும் ஏசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவா என்னை சீராட்டுவா, தாலாட்டுவா என்னை சீராட்டுவா. யாரில்லை
தேவன் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன், போகிற இடம்லாம் காப்பேன், திரும்ப இந்த தேசத்துக்கு வரப்பண்ணுவேன் சொல்ல உடனே இவன் ஒரு சர்வ வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்றான். என்ன பொருத்தனை? அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆனா தசம பாகம் யாக்கோபு கடைசி வரைக்கும் செலுத்தினதாவே இல்லை. ரெண்டு பரிவாளத்தோட வந்தான், அப்பவும் ஏசாக்கு கொடுத்தான ஒளி இவனுக்கு கொடுக்கல. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்க பொருத்தனை எப்படி இருக்கு? தசம பாகங்களை எப்படி கொடுக்குறீங்க? கர்த்தர் நிச்சயமா கேட்பார், மறந்துடாதீங்க. தசமபாகத்தை கொடுக்கும் போது வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஏற்கனவே உங்களுக்கு பேசியிருக்கிறேன், ஆண்டவருக்கு சொன்னதை கரெக்டாக செய்யுங்க. தொலைக்காட்சியில் கேட்பதோடு நிற்காம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கு நானும் கையை திறக்கவா? ஆண்டவர் சொன்னால் திறங்க, இல்லாட்டி வேண்டாம். ஏன்னா ஒரு நாள் நிகழ்ச்சி 4000 ரூபா வேணும். அது மட்டும் இல்லை, வருகிற June 13 ஒரு திருமணம் வைத்திருக்கிறோம். இதற்கு உதவி செய்ய கர்த்தர் உங்களை யாருக்காவது எண்ணம் கொடுத்தாரானால், ஏன்னா தாய் தகப்பனும் பார்வையில்லாதவங்க, அந்த பிள்ளைகளும் வாழ வேண்டும். இதற்கு நம்ம பெருசாக கொடுக்க முடியல. ஒரு பாத்திரம் வாங்கி கொடுக்கலாம், ஒரு குக்கர் வாங்கி கொடுக்கலாம், ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுக்கலாம், ஒரு மிக்சி வாங்கி கொடுக்கலாம். கர்த்தர் ஏவினார். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். எப்படி தொடர்பு கொள்ள? இந்த ஃபோன் நம்பரை பாருங்கள், கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் உண்டு. இல்லைன்னா ஏன்ட்ட கேளுங்க, அவங்களுக்கு சொல்லுவேன். எப்போதும் போல உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல நாளிலே பொருத்தனையை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் சுவாமி. பொருத்தனைங்கிறது சாதாரண காரியம் அல்ல. மனுஷனுக்கு சொன்ன காரியத்தையே சொல் தவறாமல் இருக்கணும். ஆனால் தேவனுக்கு சொல்லி இருக்கிறதை நாங்கள் மறந்திருக்கிறோமா? எங்களை நினைப்பூட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC code IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.